ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிசி ஹண்ட்ரட். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன் அப்படின்னா, இப்போ கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்க சில பேர், அதுக்கப்புறம் எப்படி போகிறதுன்னு தெரியாமல் போயிட்டுருக்க சில பேர், எப்படி பாஸ் பண்ணியே ஆகணும் எப்படியாச்சு அப்படின்றவங்களுக்கு எல்லாமே ஒரு சின்ன ஒரு இது மாதிரி ஒரு ட்ரிக் மாதிரி, இந்த இடத்துல இந்த மாதிரி வேலை நம்ம போயிட்டுருக்கோமா எப்படி போயிட்டுருக்கோம் அப்படின்றத வந்து நீங்கள் அனலைஸும் பண்ணிக்கலாம், ஐடியா இல்லாதவங்க வந்து தெரியவும் செஞ்சுக்கலாம், சரியா? ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் ஒரு மாதத்தில் எக்ஸாம் அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஏன்னா எப்படா எக்ஸாம் வரும், எப்படா எக்ஸாம் வரும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்டுட்டு இருந்ததை தாண்டி இப்போ வந்து எக்ஸாம் அப்படின்றது வந்து வரப்போகுது. இன்னொரு 1 மந்த் பிப்ரவரி மந்தில் வந்து குரூப் 2க்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. மார்ச் மந்தில் வந்து உங்களுக்கு வந்து குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஸோ இது வந்து உண்மை தான், இதில் எந்த விதமான சேஞ்சஸுமே கிடையாது. நாங்கள் லாக்டவுன்லேயும் நாங்கள் எக்ஸாம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசி போர்டே வந்து அபிஎஸ்சியெலாம் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ மிஞ்சி போனால் அங்கேருந்து ஒரு வாரம், ஒரு 10 நாள் தானே அந்த நோட்டிஃபிகேஷனுக்கான டேட் வந்து தள்ளி போகலாம். அதுவே தவிர எக்ஸாம்லாம் கேன்சல் ஆகாது, ரொம்ப டிலே ஆகாது அப்படின்றத வந்து நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கணும். ஸோ ப்ரிப்பரேஷன் எந்த லெவலில் போயிட்டுருக்குன்னு தெரியல. ஸோ அது பூஸ்டப்பாக இருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக, சரியா? ஸோ நீங்கள் எப்படி படிக்கிறீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறீங்களா இல்லை ஸ்மார்ட் ஒர்க்காக படிக்கிறீங்களா, இதெல்லாம் வந்து உங்களுடைய கையில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சும்மா நானும் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து வேஸ்ட்டாக தான் இருக்கும், சரியா? ஸோ அப்படி படிக்கக்கூடாது. தயவுசெய்து வந்து கரெக்டான ஸ்மார்ட் ஒர்க்கில் நீங்கள் உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை வந்து காமிங்க, சரியா? ஸோ ஸ்மார்ட்டாக தான் இருக்கணும் ஒர்க் ஃபுல்லாக. அதில் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட முடியுமோ அவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து படித்து முடிச்சுருங்க, சரியா? இதுதான் வந்து மெயின். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ், ஓகேவா? ஸோ தமிழ் தான் வந்து வெயிட்டேஜ். இப்போ வந்து 2 எக்ஸாம்லேயும் ப்ரிலிம்னரி, அதாவது குரூப் 2 பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்னரி, குரூப் 4 பொறுத்த வரைக்கும் மெயின் எக்ஸாம் அதுதான், சரியா? குரூப் 2 ப்ரிலிம்னரிக்கு வந்து தமிழ் அப்படின்றது வந்து 100 மார்க் இருக்குது, இங்கிலீஷ் அப்படின்றது 100 மார்க் இருக்குது. அது வந்து தமிழ் இங்கிலீஷ் அப்படின்றது வந்து நீங்கள் படிக்கிறது தான். ஆனால் குரூப் 4 பொறுத்த வரைக்கும் தமிழ் தான் வந்து மேஜர் ரோல். அப்போ குரூப் 2லையும் தமிழ் எடுத்தவங்களுக்கு தமிழ் அப்படின்றது வந்து ஒரு 100 மார்க்குக்கான ஒரு இது, சரியா? ஸோ 100 மார்க் அப்படின்றது பெரிய வெயிட்டேஜான ஒரு விஷயம். அப்போ அந்த 100 மார்க்கை வந்து நீங்கள் எப்படி படிக்க முடியும், அந்த 100 மார்க்குக்காக நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, எவ்வளோ டெடிக்கேஷனாக இருக்கீங்க, எவ்வளோ அதுக்கு ஒர்க் பண்ணுறீங்க, எவ்வளோ டெஸ்ட்டு போட்டு பார்க்குறீங்க, எந்த மாதிரிலாம் தமிழை நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கீங்க, எப்படி இலக்கணம் படிக்கிறீங்க, இலக்கியம் படிக்கிறீங்க, உரைநடை படிக்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணிக்கிறீங்க, இப்படின்றது தான் வந்து அந்த வெயிட்டேஜ் பார்ட்டில் நீங்கள் காட்ட வேண்டிய கெத்து, சரியா? ஸோ இதில் வந்து 100க்கு 100 எடுத்தவங்களுமே இருக்காங்க, சரியா? அது இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்கள் வந்து 99+ நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்றத வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ 99 ஸ்கோருக்கு எப்படி சொல்ல, 100க்கு வந்து 99 ஸ்கோர் நீங்கள் வந்து எடுக்கணும் மினிமம் அப்படின்ற மாதிரி. அந்த ஒரு கேள்வி தப்பாக போகிறது வந்து இந்த மாதிரி இந்த பாடல் வரிகளோ இல்லை ஏதோ ஒரு இலக்கணத்துலையோ, ஸோ இந்த மாதிரி வந்து நான் தப்பு விட்டாலும் மிச்சம் 99 நான் எடுக்கணும், ஓகேவா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம 100 எடுக்கணும்டா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு பாதி கடல் கடந்துட்டீங்க. இந்த தமிழ் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 100 இது அப்படின்றப்ப பாதி கடல் எக்ஸாக்டாக 200 கொஸ்டின் தான் எழுத போகிறீங்க. 100 கொஸ்டின் வந்துருச்சு உங்களுக்கு ஆல்மோஸ்ட்டு. இப்போ மிச்சம் இருக்க தானே அந்த 100 கொஸ்டினு. அப்போ அந்த 100 கொஸ்டினே வந்து உங்களுக்கு பாதி கடல் உணர்ச்சி. ஸோ இதுலேயும் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. என்ன பிரச்சனைகள் அப்படின்னா பழசாக புதுசாக எது படிக்கணும் என்ன ஏது அப்படின்ற மாதிரி பயங்கர கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி வந்து அதுக்கான ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன், நியூவா ஓல்டா அப்படின்ற மாதிரி நான் போட்டிருப்பேன். தயவுசெய்து அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். நான் ஐ கார்டில் மேலே இந்த இடத்துல வந்து ஐ கார்டில் வந்து நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள், சரியா? கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி வந்து நியூ புக்கு தான் வந்து படிக்கணும் அப்படின்றது வந்து உறுதியாக சொல்கிறேன். இப்போ லாஸ்ட்டு நடந்த ஒரு 2 எக்ஸாம்லேயும் கொஸ்டின் பேப்பர் பார்க்குறப்ப டெஃபினட்டாக வந்து புது புக் தான் வந்து ரோல் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வந்து அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பழைய புக்குலையும் இருக்குது. அப்போது புது புக்காக பழைய புக்கான்னு சொல்லி நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா கரெக்டாக இல்லை, இதுதான்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு இல்லை. இந்த அவன் கேட்ட கொஸ்டின் வந்து பழைய புக்குலேயுமே இருக்குது, புது புக்குலேயுமே இருக்குது, சிலபஸ்லேயுமே இருக்குது. அப்போ வந்து சிலபஸில் இருக்கதான் அவன் கேட்டிருக்கான். அது வந்து புது புக்கிலேருந்து எடுத்திருக்கானா இல்லை பழைய புக்கில் எடுத்திருக்கானான்னு தெரில. ஆனால் வந்து ரெண்டுலேயுமே இருக்குது. ஸோ இன்கேஸ் வந்து சிலபஸில் இருக்கிறது பழைய புக்கிலேருந்து புது புக்கில் இல்லை அப்படின்னா அது பழைய புக்குன்னு வரும் இந்த கான்செப்டில். ஆனால் வந்து மெஜாரிட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து புது புக்கில் வந்து கவர் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் புது புக்கு படித்தாலே தமிழை வந்து ஆல்மோஸ்ட் தட்டிடலாம், ஓகேவா? இப்போ புது புக்கு படித்து முடிச்சிங்கன்னா பழைய புக்கை நீங்கள் ரீலோட் பண்ணிக்கலாம். ஒரு புது புக்கில் ஒரு 7 படிக்க கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 மணி நேரம் ஆகுது அப்படின்னா பழைய புக்கில் நீங்கள் அரை மணி நேரம் படிச்சிடலாம். அவ்வளோ கஷ்டமாலாம் இருக்காது, சரியா?
ஸோ கண்டிப்பாக வந்து நியூ புக் ஃபஸ்ட்டு வந்து முடிச்சிருங்க. என்னுடைய சஜஷன்ஸ் படி நியூ புக் படிச்சிருங்க. திருக்குறள் வந்து ஓல்டு புக்கில் வந்து ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கணும். ஏன்னா 19 அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸில் இருக்கல, அந்த 19 அதிகாரமே திருக்குறள் எதில் இருக்குது அப்படின்னா ஓல்டு புக்கில் தான் இருக்குது, சரியா? ஸோ அந்த 19 அதிகாரத்தையும் வந்து நீங்கள் வந்து ஓல்டு புக்கை எடுத்து முடிச்சிடணும். அதில் எந்த விதமான இதுவுமே கிடையாது. உங்களுக்கு புது புக்கில் இருக்க திருக்குறளுமே நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க, அது தேவையில்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அதையும் வந்து நீங்கள் ரீலோட் பண்ணிக்கோங்க. ஆனால் ஓல்டு புக்கில் ஃபிங்கர் டிப்பில் திருக்குறள் வந்து வச்சுருங்க. அதுக்கான வீடியோஸுமே வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து கண்டிப்பாக தரேன். திருக்குறள் மட்டும் 19 அதிகாரத்தையும் நான் வந்து டிரைவ் பண்ணி மொத்தமாக ஒரு எப்படி சொல்ல ஒரு தனியான ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி ஒரு பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி அதில் எல்லா வீடியோஸும் நான் கொடுத்துறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்தது வந்து ஃபுல்லாக அப்படி தான் வரப்போகுது, திருக்குறள் வீடியோஸ் மட்டுமே, சரியா? ஸோ இதுதான் மெயினு. பழசு புதுசு கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம், புதுசு படிச்சிருங்க. பின்னாடி டைம் இருந்துச்சு அப்படின்னா பழசை ரீட் பண்ணி விட்ருங்க. இந்த சிறப்பு தமிழ் பொது தமிழ்னு எக்ஸ்ட்ரா அந்த புக்கெலாம் சொல்லுவாங்க பார்த்திங்க, அதெல்லாம் வேணாம் ஃபஸ்ட்டு பதுக்கி. இந்த ரெண்டுமே போதும், ஏன்னா ஞாபகம் வச்சுக்க முடியாது. அது ஏன்னா இதே வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். இது ரெண்டுமே வந்து தமிழை பொறுத்த வரைக்கும் முடிச்சிருங்க. ஆலிவோர்டு அப்ளிகேஷன் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்தியாவில் ஒரு டாப்பான ஒரு அப்ளிகேஷன், எல்லா ஏகப்பட்ட விதமான எக்ஸாமுக்கு வந்து அவங்க வந்து இது பண்ணிட்டுருக்காங்க. பேங்க், ரயில்வே, எஸ்எஸ்சி எல்லாம் எக்ஸாம் கொடுக்குறாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி பிளாட்ஃபார்மே வந்து ஒரு பெஸ்ட்டாக வந்து பண்ணிட்டுருக்காங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா 50% ஆஃபர் வந்து போயிட்டுருக்கு, ஓகேவா? ஸோ இதில் என்னென்ன வரும் அப்படின்னா டீட்டெயிலான நோட்ஸ். ஸோ நோட்ஸ் பார்த்திங்கன்னா தமிழையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் இருக்கும். மைண்ட் மேப்ஸ் எல்லாமே புதுசாக வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. ஒரு சப்ஜெக்ட் எடுத்தோம்னா அதை வந்து மைண்ட் மேப் படி ஷார்ட் கட் பண்ணி தரதுக்கு ஃபுல் அண்ட் டெஸ்ட்டு, சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. வீக்லி, டெய்லி, மந்த்லி கரண்ட் அஃபர்ஸ்லாம் சூப்பராக தராங்க. ஸோ கரண்ட் அஃபர்ஸ் பொறுத்தவரைக்கும் பிரச்சனை கிடையாது. மென்டர்ஷிப் பை டாப்பர்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க அதிலேயே வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னா அவங்க ஆக்சுவல் ரேட் வச்சிருக்காங்க. அந்த ஆக்சுவல் ரேட்லேருந்து 50% உங்களுக்கு வந்து ஃப்ளாட்டை வந்து டிஸ்கவுண்ட் ஆகுது. இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா January 12 16 பொங்கல் ஆஃபராக வந்து கொடுத்துருக்காங்க, சரியா? ஸோ இதுதான் வந்து அப்ளிகேஷன். ஆக்சுவலி இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு இருக்கும். இதில் வந்து தமிழ்நாடு குரூப் 2 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குரூப் 2க்கு நோட்ஸ் தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் இருக்கும். அதே மாதிரி மைண்ட் மேப் பார்த்திங்க அப்படின்னா தமிழ், இங்கிலீஷ், சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட், மார்க் டெஸ்ட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி குரூப் 4க்கு பார்த்தீங்கன்னா சேம், இப்போ ரெண்டுமே நான் காமிக்கிறேன், ஒரு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது எல்லாமே மைண்ட் மேப்ஸ் ப்ளஸ் வந்து சப்ஜெக்ட் வைஸ் மார்க் டெஸ்ட். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து இது வந்து குரூப் 4க்கான நோட்ஸில் வந்து இங்கிலீஷ். இதில் நிறையா வந்து கம்மிங் சூன் இருக்கும், புது சிலபஸ் படி புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க, சரியா? ஸோ இதில் வந்து குவாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கோங்க. இவ்வளோ டாபிக்ஸ் இருக்குது அப்படின்னா இப்போ ப்ரியாம்பிள் மட்டும் சும்மா கிளிக் பண்ணி நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இப்படி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ ப்ரியாம்பிள் நான் இங்கிலீஷ் எடுத்திருக்கேன். ஸோ அதை பற்றி கிளியராக வந்து ஒரு பெரிய லார்ஜான ஒரு பிடிஎஃப் இருக்கும். ஸோ எல்லாமே கவர் பண்ணி உங்களுக்கு வந்து நோட்ஸ் வந்து இருக்கும். தமிழில் வந்து அதை வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க, தமிழ்லையும் அந்த மாதிரி இருக்குது. நான் நிறையா வந்து அப்டேட் கம்மிங் சொன்ன இருக்க வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ திருக்குறள் மட்டும் நான் ரொம்ப பண்ணி பார்த்தேன். ஸோ திருக்குறள் பார்க்குறப்ப சூப்பராக இருக்குது எல்லாமே. என்னென்ன படிக்கணுமோ எல்லாமே சேர்ந்து ஒரு இன்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக மைண்ட் மேப்னு சொன்னது. இப்போ வந்து தமிழ் மறுமலர்ச்சின்னா அது அறிமுகத்துலேருந்து எப்படி எப்படி முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கும் அதை ஃபுல்லாக சேர்த்து ஒரு மைண்ட் மேப்பை வந்து கொடுத்துருவாங்க. இதுதான் மைண்ட் மேப், ஓகேவா? அடுத்து டெஸ்ட் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து போயிட்டு இருக்கு, ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, கம்மிங் சூனில் இருக்குது. இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து குரூப் வரணும், ஃபுல் டெஸ்ட் வந்து இதில் வந்து கவர் ஆயிடும், ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட்டுமே வந்து போயிட்டு இருக்கு. லைக் இப்போ ஜென்ரல் சயின்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். கொஸ்டின்ஸ் கிளிக் பண்ணி நீங்கள் ஆன்சர் சூஸ் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும், சரியா? ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து 50% வந்து ஆஃபரில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் நிறையா இருக்குது, அதான் செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் பை பண்ணிக்கோங்க. அந்த கூப்பன் கோடில் மட்டும் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா 50% வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளாட்டாக வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆகிடும். எந்த அளவுக்கு ஃப்ரீ டெஸ்ட் கிடைக்குதோ அந்த அளவுக்கு ஃப்ரீ டெஸ்ட்லாம் போட்டு பாருங்கள். முடிஞ்சால் நீங்கள் பெய்டு கோர்ஸில் வந்து தமிழ் டெஸ்ட் கிடைக்குது அப்படின்னாலும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், படிங்க அதுக்கேற்ற மாதிரி, சரியா? ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம், சொல்ல முடியாது. தமிழில் பொறுத்த வரைக்கும் 100 நம்ம எடுக்கணும்னா அதுக்கு நம்ம நிறைய செலவு பண்ணாச்சும், உங்களுக்கு வந்து கோர்சஸ் வந்து நீங்கள் வாங்கியாச்சு, நீங்கள் வந்து இது பண்ணிடலாம், எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. ஒருத்தவங்க வந்து ஒரு 400 யூடியூப்ல நடத்தலாம், ஒரு 500 இல்லை ஒரு கோச்சிங்கில் அந்த சங்கர் ஐஏஎஸ் அகாடமி பார்த்திங்கன்னா 4000 டெஸ்ட் பேட்ச் நடத்துகிறாங்க, 5000 ஓடி இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டி ஆஃப் டெஸ்ட் பேட்சஸ்லாம் போயிட்டுருக்கு. அது உங்களுக்கு தெரியாது கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச ஒன்று சூஸ் பண்ணிவிட்டு தமிழ் டெஸ்ட்டு வந்து பெஸ்ட்டாக கிடைக்குதா அந்த இடத்துல அட்டன் பண்ணி பாருங்கள். ஒன்றுக்கு 100 டெஸ்ட் போடுவதா கூட ஹாப்பி ஹாப்பி தான், சரியா? ஸோ அதுக்கடுத்த பாயிண்ட் வந்து மேக்ஸு. ஸோ மேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு. உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஜாபை நிர்ணயிக்கிறது வந்து இந்த ரெண்டு தான். இது ரெண்டுமே நீங்கள் வந்து ஃபுல்லுக்கு ஃபுல் அடிச்சிங்கன்னா 125 உங்களுக்கு முடிஞ்சிடும். ஆல்மோஸ்ட் மிச்சம் இருக்க 75 தான் உங்களுக்கு பயங்கர போராட்டமாக இருக்கும். இப்போ இந்த 25 out of 25 நீங்கள் எடுத்தே ஆகணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் உட்காந்து இது பண்ணுறீங்க அப்படின்னா 25 நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா தமிழில் ஒரு 99 எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக 124 அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து நின்றும்.
ஓகேவா? ஸோ எந்த விதமானதுமே கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி மேக்ஸிமம் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். தயவுசெய்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பாருங்கள், புது புக்கு மட்டும் இருக்க மேக்ஸ் பாருங்கள், வேறு எதுவுமே வேணாம். மேக்ஸ் புக்கில் இருக்கிறது ப்ளஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் இதை தாண்டி வேறு எதுவுமே கேட்க மாட்டான், திரும்பி 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 கேட்பான் அதுதான். ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் கண்டிப்பாக பாருங்கள். கொஸ்டின் பேங்க் எது மாதிரி கிடைச்சா கூட நீங்கள் வாங்கி ப்ரீவியஸ் இயரை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த மிச்சம் இருக்க 75 தான் வந்து நீங்கள் எந்த மாதிரி ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்றது மேட்ரு. இந்த இடத்துல வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்து 20 கொஸ்டின் வந்த இடத்துல இப்போ வந்து 2 கொஸ்டின் வருமானு கூட தெரியல, ஒருவேளை 20 கொஸ்டின் வருமா அப்படின்ற மாதிரியும் தெரில. ஏன்னா யூனிட் 8-9 அப்படின்றத வந்து ஆட் பண்ணி விட்ருக்கான். கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது, எக்கனாமிக்ஸ் இருக்குது, ஜியாகிரஃபி இருக்குது, சயின்ஸ் இருக்குது. அந்த பேலன்ஸ் அப்படின்றது ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ் இருக்குது, அப்புறமா ஹிஸ்ட்ரி இருக்குது. இதெல்லாமே கம்பைல் பண்ணி உங்களுக்கு வந்து 75 வரப்போகுது. அப்போ இந்த 125 நீங்கள் ஓகே கிளியராக கிடச்சிருச்சு. இப்போ இந்த 75 பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாலிட்டி ஹிஸ்ட்ரியில் வந்து ஐஎன்எம் இந்த ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா தட்டிடுங்க, கையில் வந்து வச்சுக்கிற மாதிரி. பாலிட்டியில் என்ன கிடையாது அடிச்சுடண்டா அப்படின்ற மாதிரி ரெடி ஆயிருங்க. இதில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 140 அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். மொத்தமாக கூட்டுறப்ப ஒரு 140 கேள்வி அப்படின்ற மாதிரி ஆச்சு, உங்களுக்கு வந்து சேஃப் ஆயிரும். இது வந்து ஒரு குரூப் 2 லெவலில் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு குரூப் 4 லெவலில் அப்படின்றப்ப மிச்சருக்கிறது படிச்சாகணும். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முடிஞ்சால் டெய்லி படிங்க, இல்லைனா வீக்லி படிங்க, இல்லை மந்த்லி கூட படிச்சுக்கோங்க, அது உங்களோட விருப்பம் தான். கரண்ட் அஃபேர்ஸ் கேட்காம விட்டானா கூட நம்ம ஒன்றும் கேட்க முடியாது, ஏன்னா யூனிட் 8-9 இருக்குது. ஆனால் யூனிட் 8-9 அப்படின்றது வந்து ஆல்மோஸ்ட் வந்து யூனிட் 8 வந்து நம்ம படிக்கிற ஹிஸ்ட்ரியிலையும் சரி அதிலேயே வந்து கவர் ஆயிரும். நம்ம படிக்கிற புக்குக்குள்ளே படிக்கிறதே கவர் ஆயிரும். எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி, அதுக்கடுத்து ஹிஸ்ட்ரி, இந்த மூணுமே ஸ்கூல் புக் தான் படிக்கணும். ரொம்ப ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகி தமிழில் விட்டுட்டு இதை படிக்க வேணாம் குரூப் 4 ஸ்டூடெண்ட்டுக்கு, ஏன்னா தமிழ் தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் மேலோட்டமாக தான் கொஸ்டின்ஸ் இருக்க போகுது சரியா. ஸோ எக்கனாமிக்ஸ் 11th ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக 11th கொஸ்டின்ஸ் வரும். ஜியாகிரஃபி 10th ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், 10th கொஸ்டின்ஸ் வரும். பாலிட்டி 10th ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 9th 10th வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதை தாண்டி சயின்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஒன்லைனர் மாதிரி கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க சரியா. ஸோ இது பண்ணாலே போதும், நீங்கள் அசால்ட்டாக வந்து ஒரு 170 கிட்ட வந்து போயிடலாம் அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு உறுதியாக சொல்லலாம் சரியா. ஸோ இதான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வந்து ஒரு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்கள். நீங்கள் இதுக்கேற்ற மாதிரி போகிறீங்களா, தமிழுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறீங்களா அப்படின்றத மட்டும் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. தமிழ் மேக்ஸ் வந்து டெய்லி வந்து ஒரு 1 hour 2 hours ஸ்பெண்ட் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிருங்க. இது வரைக்கும் பார்க்கல, இனிமேல் பார்க்கல, இப்போ இருந்து பார்த்தா கூட டைம் இருக்குது, கண்டிப்பாக வந்து டெஃபினட்டாக வந்து முடிக்கலாம். ஒரு இலக்கை வந்து இதான் நம்மளுடைய டார்கெட்டு, இதான் நம்மளுடைய இலக்கு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு, அதுக்கேற்ற மாதிரி போயிட்டுருக்கோம் அப்படின்னா அதை வந்து ஃபுல்ஃபில்டாக போகணும். அறகுறையாக அடிதயம் செய்து வந்து போக வேணாம் சரியா. ஸோ நம்ம யூடியூப் சார்பாக நம்மளால் என்னென்ன வீடியோஸ் கொடுக்க முடியுமோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வந்து நான் கொடுக்குறேன். ஏன்னா ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு அப்புறம் வந்து மேக்ஸில் வந்து வீடியோ கொடுக்க முடிஞ்சுன்னா அப்படின்னா மேக்ஸ் வீடியோ தரேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடியோஸ் வேணும்னா சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி தரேன். திருக்குறளுக்கு ஆல்ரெடி வந்து நான் கொடுத்துருந்தேன், அதை கண்டினியூ பண்ணி அந்த வீடியோஸ் வந்து முடிக்கிறேன். ஒரு 20 வீடியோஸில் வந்து எல்லாமே முடிக்கிற மாதிரி ஒரு பிளான் வந்து வச்சுருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து முடிச்சு தரேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுங்கள், நம்பிக்கை மட்டும் விட்றாதீங்க, மனசு தளர விட்றாதீங்க. ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்கீங்க, அந்த ஃப்ளோவில் வந்து கரெக்டாக போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த வருஷம் போஸ்டிங் வாங்கிட்டு என்கிட்ட சொல்லுவீங்க, அப்புறம் நான் கண்டிப்பாக வாங்கிட்டேன் போஸ்டிங்ஸ் அப்படின்ற மாதிரி டெஃபினட்டாக நீங்கள் என்கிட்ட சொல்லுவீங்க அப்படின்ற 100% நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் வந்து டெஸ்ட்டு போட்டு பாருங்கள், ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. தேங்க்யூ.